அசைவம் சாப்பிடும்போது நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் அப்படி பரவிட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு ஒன்று? சரி, அசைவம் அப்படிங்கிறதுல வந்து நீங்கள் கேட்ட கேள்வியில் எப்படின்னா ரொம்ப கிளியர் கட்டாக அசைவம் பற்றி பேசணும் அப்படின்னு சொன்னா ரெட் மீட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த போர்க்கு இந்த மாமிசங்களில் வந்து ரெட் மீட் அப்படின்ற ஒரு வெரைட்டி இருக்குது. தெரிஞ்சிக்க வேண்டியது நம்மளுடைய இந்தியன் கல்ச்சரை பற்றி பேசும். இது வந்து இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இந்த ரெட் மீட்டுன்ற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து யூரோப்பியன் கண்ட்ரிஸ் வெளிநாடுகள்லேருந்து வர்றது. அங்கே எப்படின்னா சாப்பாட்டு வகை டெய்லி நான்வெஜ் இருக்கும், டெய்லி அவங்க ரெட் மீட் சாப்பிடுவாங்க. நம்ம ஆட்கள் என்ன பண்ணுறோம், வாரத்துக்கு ஒரு முறை சண்டேனா ஏதாவது ஒரு சிக்கன் இருக்கும், இல்லாட்டி மட்டன் ஏதாவது இருக்கும், அது இவ்வளோ தான் சாப்பிடுவோம், இல்லாட்டி மாதத்தில் 2 நாள் சாப்பிடுவோம். ஸோ நம்மளது வந்து சாதம், காய்கறிகள், முட்டை அந்த மாதிரியாக தான் ஜாஸ்தியாக இருக்குமோ ஒழிக்க இந்த ரெட் மீட் அப்படின்றது எந்த குடும்பத்துலையும் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ ஜாஸ்தியாக இருக்கிறது இல்லை. ஸோ அதனால் சாப்பிட்றது வந்து எதை வேணால் எவ்வளோ வேணால் சாப்பிட்லான்றது தான், அந்த பழக்கம் இருக்கக்கூடாது. என்ன வேணால் சாப்பிடுங்க, குவான்டிட்டியை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் யூஸ்வலாக சொல்லுவேன், அளவுக்கு மிஞ்சினா அமுதமும் விஷம் அப்படின்னு முந்தி காலத்தில் எழுதியிருக்கான்னா அவன் சும்மா எழுதலை, அதில் ஒரு அர்த்தத்தோடு தான் எழுதியிருக்கான். எதை வேணால் சாப்பிடு, ஆனால் அளவோடு சாப்பிடு. சாதம் சாப்பிட்றியா, குமிச்சு வச்சு சாப்பிடக்கூடாது, கொஞ்சமாக சாப்பிடு. எந்த வகை மாமிசமாக இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுக்கும்.